இன்னைக்கு தான் ஆட்டோ கார் மனைவி இல்ல 20 வருஷம் 20 வருஷமா நான் வந்து ஆட்டோ காருடைய மனைவி தான் பல பேர் வந்து பணபலம் வைத்திருக்கிற ஒருத்தரோடு எதிர்த்து நீங்க ஆட்டோ காருடைய மனைவியா போட்டியிடுறீங்களேன்னு கேக்குறாங்க சொத்துப்பட்டியல் அப்படினு வேட்பாளர் குடுக்குறாங்க இல்லையா அதெல்லாம் பயங்கரமான நம்பர்ஸ்ல இருக்கும் என்னோட சொத்துப்பட்டியல்ல வந்து எதுமே இல்ல பிளாங்கா தான் இருந்தது ஏ மீதி இப்ப 35 வழக்கு இருக்கு அந்த 35 வழக்கு தான் யா விடவுட்ல இருக்கே ஒளிய வந்து இலவச கேஸ் சிலிண்டர் 1000 ரூபாய்க்கு விலைவாசி கூடுனத குறைக்க முடியாதவர் எப்படி இனிமே வந்து நமக்கு இலவசமா சிலிண்டர் கொடுப்பாருன்ற கேள்வி நம்மள தாண்டி பொள்ளாச்சியில மட்டும் இல்ல தமிழகம் எங்கும் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்கன்னு முதலமைச்சர் பேசுறாரு அவர் எந்த உலகத்துல இருந்து பேசுறாருன்னே தெரியல எங்களுக்கு ராஜன் செல்லப்பா அவருடைய தேர்தல் அந்த விளம்பர சீட்டிலயோ மோடியோட படம் இல்ல பாஜகன்றது இல்ல அப்படினு பாக்குறோம் ஏற்கனவே மோடி மீது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது திருப்பரங்குன்றத்துல சின்ன சின்ன வியாபாரிகள் மீது அதிருப்தி இருக்குது அப்ப மோடிய போட்டோம்னா நாட்டை நாசமாக்க நினைக்கிற மதவெறியை தூண்டி விடுற பிஜேபியை எதிர்க்கணும் அப்படிங்கறத இப்ப வந்து தேர்தல் நேரத்துல இப்ப கமலாசன் ஆட்டோ ஓட்டுறது பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து டீ கடையில தேநீர் குடிக்குறது அதெல்லாம் அவங்க விளம்பரத்துக்காக செய்றாங்க எங்களுடைய கணவர் ஆட்டோ ஓட்டுறது எங்களுடைய வாழ்க்கையே ஆட்டோல தான் எங்களுக்கு சாப்பாடு போடுறது எங்க ஆட்டோ தான் அதனால நாங்க வந்து இன்னைக்கு ஆட்டோல போல பாஜகவை சேர்ந்த ஹெச் ராஜா வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்த குடிசை வீட்டுல நான் டீ குடிச்சேன் அப்படின்லாம் ட்விட்டர்ல போட்டிருக்காரு அருவருப்பா இருக்கு என்ன பட்டியல் நீ போய் டீ குடிக்கிறது என்ன பெருசு அவங்களும் மனுஷங்க தானே அவங்க வீட்டுல போய் டீ சாப்பிடுறது என்ன நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் திருமதி பொன்னுத்தாய் அவர்கள் வணக்கம் வணக்கம் மதுரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல்வேறு போராட்டங்களை போராட்ட களங்களை சந்திச்சிருக்கீங்க மார்க்சியத்தை நோக்கி ஒரு ஆர்வம் இல்லை அதில் ஒரு ஈடுபாடு எந்த வயதில் ஏற்பட்டது உங்களோட குடும்ப பின்னணியில தொடங்குச்சா என்னுடைய குடும்பத்தில் யாருமே வந்து மார்க்சிய பின்னணியில் கிடையாது கட்சியிலே பொதுவாக கிடையாது எங்கள் குடும்பத்தில் அரசியல் வாடைனாலே என்னன்னே தெரியாது எங்கள் அப்பா வந்து ஒரு சைக்கிள் கடை வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா வந்து தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்த்தாங்க நான் 11th படிக்கையில் வந்து அறிவொளி இயக்கம் வந்து லிட்ரஸி மூமெண்ட்டில் நான் தொண்டராக பணிக்கு சேர்ந்தேன் அப்படி தொண்டராக பணிக்கு சேர்ந்து எழுத்தறிவு இல்லாதவங்களுக்கு எழுத்தறிவை கற்றுக் கொடுக்குற போது எனக்கு இந்திய மாணவர் சங்கம் அறிமுகமாச்சு அப்போ 12th படிக்கையில் இந்திய மாணவர் சங்கத்தில் நான் உறுப்பினராக சேர்ந்து அப்புறம் இந்திய மாணவர் சங்கத்தின் மூலமாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தில் அறிமுகமாகி விருதுநகர் மாவட்டத்தில் மாவட்ட துணைச் செயலாளராக இருந்தேன் அப்புறம் ஜனநாயகம் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தில் விருதுநகர் மாவட்ட தலைவராக நான் வந்து இருந்தேன் அப்போ பணியாற்றிக்கிட்டு போது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எனக்கு அறிமுகம் கிடச்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து செயல்பட்டேன் அப்புறம் 1996 வந்து நடந்த அங்கே நடந்த உள்ளாட்சி தேர்தலில் சாத்தூர் நகராட்சியுடைய நகராட்சி சேர்மனுக்கு போட்டியிட்டு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்து இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டியிடுறேன் மக்களுக்காக மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக போராட்டங்களில் நடத்துறது போராட்டங்களை தலைமை தாங்கிறது அது ஒரு நல்ல விஷயம் அது நமக்கு மக்களோடு மக்களாக இருந்து களத்தில் போராடுகிற விஷயம் இது வேட்பாளராக இருந்து வெற்றி பெற்று நாம் சட்டமன்றத்துக்கு செல்வது என்பது சட்டங்களை வகுக்கிற இடத்துல நம்ம போய் மக்களுக்காக குரல் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் தான் இருக்குது நான் இந்த காலத்தில் பெண்ணுரிமைக்கான பல போராட்டங்களை தலைமை தாங்கி நான் நடத்தியிருக்கிறேன் ஜாதியத்திற்கு எதிராக தீண்டாமை கொடுமைக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறேன் குழந்தைகள் மீதான வன்முறைக்கு எதிரான பல போராட்டங்களை நடத்தி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு நிவாரணமும் நான் வந்து பெற்றுக் கொடுத்துருக்குறேன் இன்னைக்கு தான் ஆட்டோ கார் மனைவி இல்லை 20 வருஷமா நான் வந்து ஆட்டோ காருடைய மனைவி தான் பல பேர் வந்து பணபலம் வைத்திருக்கிற ஒருத்தரோடு எதிர்த்து நீங்கள் ஆட்டோ காருடைய மனைவியாக போட்டியிடுறீங்களேன்னு கேட்குறாங்க நான் ஆட்டோக்காருடைய மனைவியாக இருந்தாலும் நான் மக்கள் பலத்தை நம்பி கூட்டணி பலத்தை நம்பி நான் போட்டியிடுறேன்னு நான் சொல்கிறேன் என்னுடைய சொத்துப்பட்டியலில் வந்து எதுவுமே இல்லை பிளாங்காக தான் இருந்தது என்னோடய அவிடவுட்டில் நம்பர்களாக கூடுதலாக இருந்தது என் மேலே போடப்பட்ட வழக்குகள் தான் வழக்குன்னா வந்து போராட்டத்தின் போது காவல்துறையை எதிர்த்து பெண்ணுரிமைக்காக நீதிக்காக வீதியில் இறங்கி நான் போராடினதுனால
என் மீது இப்போ 35 வழக்கு இருக்கு. அந்த 35 வழக்கு தான் என் அபிடவுட்ல இருக்கே ஒழிய எனக்குன்னு என் பேர்ல ஒரு சொத்து எதுவுமே கிடையாது. எங்க வீட்டுக்கார் பேர்ல ஒரு வீடு இருக்குது, ஒரு ஆட்டோ, ஒரு ஆக்டிவா, எங்களுக்கு அவ்வளவுதான் சொத்து. அவர் வந்து நீங்க சொன்னதையும் தாண்டி ராஜ்யசபா எம்பியா வேற மதுரையில இருந்திருக்கிறாரு, நிறைய விட்டமின் பா வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து கொடுத்தாலும் கூட மக்கள் வந்து இன்னைக்கு ஆட்சி மாற்றம் வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. 10 வருடமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில மக்கள் வந்து சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆளானதுனால அவசியம் ஆட்சி மாற்றத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொன்று, திருப்பரங்குன்றத்தை பொறுத்த மட்டுக்கும் அவர் மேயரா இருந்தபோதும் ராஜ்யசபா எம்பியா இருந்தபோதும் எதுவுமே செய்யலைன்ற விரக்தி கோபம் மக்கள் மத்தியில இருக்குது. அந்த பயத்துல தான் அவர் வந்து வடக்கு சட்டமன்ற தொகுதியில போய் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவர் இப்ப மாறி தான் ஊர் இருக்கிற திருப்பரங்குன்றத்துக்கு அவர் வந்திருக்காரு. அங்கே தோல்வி அடைஞ்சிருவோம்னு நினச்சிதான் இங்கே வந்திருக்கிறாரு. என்னதான் பணபலம் இருந்தாலும் நம்ம கையில், திரும்பவும் சொல்கிறோம், மக்கள் பலம் எங்கள் கையில் இருக்குது, கூட்டணி பலம் இருக்குது. போகிற இடங்கள் பூரா மக்கள் வந்து நல்லா உற்சாகமாக கை கொடுக்குறாங்க, வரவேற்கிறாங்க, நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்கிறாங்க, கவலைப்படாமல் போங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து எங்களுக்கு பயம் இல்லை, களமாடுறது ஈஸியாக தான் இருக்குது. இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொகுதி பொறுப்பாளராக சகோதரர் பாலாஜி இருக்கிறாங்க. அவங்களுடைய தலைமையில் எல்லா கூட்டணி கட்சிகளையும் இணைச்சு பணிகள் வந்து நல்ல கீழே வரைக்கும் வெகு சிறப்பாக போயிட்டுருக்குது, முழு ஒத்துழைப்பு இருக்குது. கேஸ் சிலிண்டர் நாங்கள் வந்து 6 சிலிண்டர் இலவசமாக தருவோன்றாங்க. நாங்கள் ஓட்டு கேட்டு வாக்கு சேகரிப்பு போகிறபோது ஜனங்க எங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஏற்கனவே முதலமைச்சராக எடப்பாடி தான் இருந்தார், அவர் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது சிலிண்டர் விலை வந்து இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு நெருக்கி வந்துருச்சு, 1000 ரூபாய்க்கு விலைவாசி கூடுனதை குறைக்க முடியாதவர் எப்படி இனிமேல் வந்து நமக்கு இலவசமாக சிலிண்டர் கொடுப்பாருன்ற கேள்வி நம்மளை தாண்டி மக்கள் மத்தியிலே இருக்குது. அதனால் 1000 ரூபாயா, 1500 ரூபாயா அதெல்லாம் காட்டிலையும் வந்து விலைவாசி கூடி போச்சு, வேலை இல்லா திண்டாட்டம் பெருகி போச்சு, பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி மாதிரி ஆகி போயிடுச்சு. அதனால் ஜனங்க மத்தியில் விரக்தி தான் இருக்குது. பொள்ளாச்சியில் மட்டும் இல்லை, தமிழகம் எங்கும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு முதலமைச்சர் பேசுகிறாரு. அவர் எந்த உலகத்துலேருந்து பேசுகிறாருன்னே தெரியல எங்களுக்கு. உலகத்திலே வந்து தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் மீதான வன்முறை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதை எதிர்த்து களத்தில் ஜனநாயக மாதர் சங்கம் அனுதினமும் பல போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பொள்ளாச்சியில் நக்கீரன் வெளியிட்டதுக்கு பின்னாடி ஜனநாயக மாதர் சங்கம் பலகட்ட போராட்டங்களை சர்வகட்சியை இணைச்சு நம்ம நடத்தியிருக்கிறோம். ராஜன் செல்லப்பா அவருடைய தேர்தல் அந்த விளம்பர சீட்டிலையோ மோடியோட படம் இல்லை, பாஜகன்றது இல்லை அப்படின்னு பார்க்குறோம், அது எந்த காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே மோடி மீது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது, திருப்பரங்குன்றத்தில் சின்ன சின்ன வியாபாரிகள் மீது அதிருப்தி இருக்குது. அப்போ மோடியை போட்டோம்னா இருக்கிற வியாபாரி சிறுபான்மை மக்கள் நமக்கு போடுற, அதாவது அவருக்கு ஓட்டு முழுகாதோ அப்படிங்கிற அவநம்பிக்கையில் அவர் வந்து போடாமல் இருக்கிறார். நாங்களுமே நோட்டீஸ் பார்த்தோம், அதில் மோடி பேரோ பிஜேபி பேரோ இல்லை. நாட்டை நாசமாக்க நினைக்கிற, மதவெறியை தூண்டி விடுகிற பிஜேபியை எதிர்க்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. இப்போ நீங்கள் எங்கள் கணவர் ஆட்டோ ஓட்டுநர் தான் அப்படின்ற சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் இப்போ வந்து தேர்தல் நேரத்தில் இப்போ கமல்ஹாசன் ஆட்டோ ஓட்டுறது, பெரிய தலைவர்கள்லாம் வந்து டீ கடையில் தேநீர் குடிக்கிறது, அந்த விஷயங்கள்லாம் நான் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் அவங்க விளம்பரத்துக்காக செய்கிறாங்க. எங்களுடைய கணவர் ஆட்டோ ஓட்டுறது எங்களுடைய வாழ்க்கையே ஆட்டோவில் தான். எங்களுக்கு சாப்பாடு போடுறது எங்கள் ஆட்டோ தான். அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி ஆட்டோவில் போகல, எப்போவுமே எங்களுடைய ஆட்டோ தான் எங்களுக்கு. பாஜகவை சேர்ந்த ஹெச் ராஜா வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்த குடிசை வீட்டில் நான் டீ குடித்தேன் அப்படின்லாம் ட்விட்டரில் போட்டிருக்காரு, அது கேட்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? அருவறுப்பாக இருக்கு. என்ன பட்டியல், நீ போய் டீ குடிக்கிறது என்ன பெருசு, அது என்ன ஒரு விஷயமா எக்ஸ்போஸ் பண்ணுற அளவுக்கு என்ன பெரிய விஷயமா? அவங்களும் மனுஷங்க தானே, அவங்க வீட்டில் போய் டீ சாப்பிட்றது என்ன? எப்பயும் போல் நாங்கள்லாம் கேஷுவலாக தான் நம்ம போய் இருக்கிறோம், பழகிறோம், செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதை போய் ஒரு செய்தியாக வந்து நான் டீ குடித்தேன், சோறு சாப்பிட்டேன், அவங்க வீட்டில் உட்காந்தேன், இதெல்லாம் ஒரு அருவறுக்கத்தக்க செய்தி தான். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிக்கா.